நேற்றும் நாளை என்றும் மாறாதவராயிருக்கிற மகத்துவமானவருடைய மகத்துவத்தை குறித்து சற்று நேரம் சிந்திக்க மாறாத தேவன் சூழ்நிலைகளும் காலங்களும் நிலைகளும் மாறின போதும் கிருபையினால் நம்மோடு கூட இருந்து நம்மை சுகத்தோடும் பலத்தோடும் ஆயுஷோடும் ஆரோக்கியத்தோடும் பாதுகாத்து 9 மாதத்தின் ஒரு சில நாளுகளுக்குள் நாம் பிரவேசிக்க கிருபை செய்த கிருபாசனபதியாகிய தேவனுடைய நாமம் உயரட்டும். தேவன் நாம மகிமைக்காய் சற்று நேரம் கர்த்தருடைய வேதத்தின் அமீன் மகிமையை குறித்து நாம் சிந்திப்போமா? இன்றைக்கு சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட தியான பாகம், குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி நாம் எந்தெந்த விதங்களில் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க முடியும் என்பதை குறித்து, குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் குறை சொல்லுகிற ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கும், ஆனால் அதன் நடுவிலும் தங்களை கரைபடைத்தாமல் தங்களை குற்ற வாளிகளாய் கூண்டில் நிறுத்தாமல் தங்களை அவர்கள் நடுவிலிருந்து தப்பிக்கொள்வதற்காக புத்திசாலியாய் ஜீவிக்கிற ஒரு கூட்டம், அவன் உப்பு கடலில் தான் அவன் கடலாகிய அவன் உப்புக்குள்ளதான் மீன் வாழ்கிறது, ஆனால் அந்த மீன் சமைக்கும்போது அந்த மீனுக்குள் உப்பு போட்டால்தான் அதை நாம் சுவைப்பதற்கு அவன் நாம் புசிப்பதற்கு சுவையாக இருக்கிறதை போல, அவன் உப்புக்குள் வாழ்கிற மீனுக்குள் உப்பு செல்லாமல் அவன் மீன் வாழ்கிறதைப் போல நாமும் இந்த உலகத்தில் வாழ தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. சிந்திக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1:8 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. அப்போ தேவனாகிய கர்த்தருடைய நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி, அப்போ தேவனாகிய கர்த்தருடைய நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டுமானால் நாம் ஜீவனோடு இருக்கிற நாள் வரை நாம் குற்றமற்ற தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நாம் கழுகப்பட்டு நாம் அனுதினமும் நம்மை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் மாத்திரமே நாம் குற்றமற்றவர்களாக நாம் இருக்க முடியும். நம்முடைய குடும்பத்தின் நடுவே, நம்மை சார்ந்தவர்கள் நடுவே, நம்மை பார்க்கிறவர்கள் நடுவே நாம் சுத்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் தேவனுடைய நாளிலே நாம் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்தை அதற்காய் ஸ்திரப்படுத்துவதற்கும் தேவனாகிய கர்த்தர் அவன் வருகைக்கு முன்பாக நாம் தேவனாகிய கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவன் தகுதியாய் காணப்படும் போதுதான் நாம் அவன் அற்றவர்களாக குற்றம் சாட்டப்படாதவர்களாய் நாம் நிற்க முடியும். அப்படி நிற்க வேண்டுமானால் நமக்குள்ளே என்னெல்லாம் வேண்டும் என்பதை குறித்து சிந்திப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 26:7 சொல்லுகிறது, நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுகி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுகி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். பீடத்தை சுற்றி வர வேண்டுமானால், தேவனுக்குள் வாழ வேண்டுமானால், தேவ மகிமையில் ஜீவிக்க வேண்டுமானால், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டுமானால் நம்முடைய கைகள் சுத்தமாய் இருக்க வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 15 நாம் இவ்வண்ணமாய் பார்க்கிறோம், ஆமென், யார்தான் கர்த்தருடைய பர்வதத்திலே ஏறுவான், யார்தான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவன். அப்ப கைகளில் சுத்தம் உள்ளவன் தான் தேவனுடைய பர்வதத்திலே தேவனுடைய வாசஸ்தலத்திலே நிலை
நிலைத்திருக்க முடியும். நாம் கர்த்தருடைய பீடங்கள் அன்றே சுற்றி வர வேண்டுமானால் நம்முடைய கைகள் மாசற்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய கைகள் சுத்தமாக இருந்தால்தான், ஆமென், வேதத்தில் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, ஆமென், சகோதரர்களே, மூப்பர்களே, நீங்கள் உங்கள் கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அவர் கைகளை உயர்த்தி தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டுமானால் நம்முடைய கைகள் சுத்தமாக இருக்கிற அந்த கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணினால்தான் தேவன் அந்த ஸ்தோத்திரத்திற்கு பதில் தருவார். நம்முடைய கைகளிலே ஏதாகிலும் மாசுகள், குறைகள் அவன் உட்பட்டால் நிச்சயமாய் தேவன் நமக்கு பதில் தர முடியாது. அப்படியானால் மீதே நாம் பார்க்கிற வேளையில் எந்தெந்த காரியத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று நாம் சிந்திப்போமா? லூக்கா 1:6 அவர்கள் இருவரும் கத்தரிக்கப்பட்ட சகல கற்பனைகளின்படியும் நியாயங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவன் யாரெல்லாம் அவ்வண்ணம் இருந்தார்கள் என்று நாம் கவனிக்கிற வேளையில் அவன் தேவனுக்கு முன்பாய் அவன் வாழ்ந்தவர்கள், தேவனால் தேவ இரக்கத்தை கிருபையை பெற்றுக்கொண்ட அவர்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட தக்கதாக கத்தரிக்கப்பட அவர்கள், தேவனுடைய கற்பனைகளின்படி நியாயங்களின்படி குற்றமற்றவர்களாய் வாழ்ந்தது போல நாமும் நிச்சயமாய் குற்றமற்றவர்களாய் வாழும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு மாறாத கிருபையை, பிரசன்னத்தை அவர் தந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை நீதி உள்ளவர்களாக அவர் மாற்றவும் தேவனுக்கு முன்பாக அவர்கள் குற்றமற்றவர்களாய் இருந்தது போல தேவன் நம்மையும் மாற்ற விரும்புகிறார். வயது வரம்பு அது ஒரு விஷயம் அல்ல. ஆமென், வயது வரம்பு எத்தனை இருந்தாலும் நாம் தேவ கிருபையிலே, தேவ தயவிலே இருக்கும்போது தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நாம் அவருடைய நீதியை வாஞ்சித்து நாம் ஜீவிக்கும்போது நிச்சயமாய் அவர் குற்றமற்றவராய் இருக்கிறதை போல, அவர் மாசற்றவராய் இருக்கிறதை போல நம்மையும் மாசற்றவர்களாக குற்றமற்றவர்களாக அவர் நடத்த விரும்புகிறார். ஆமென். நல்ல பிராயம் இருக்கும் வரை நான் முடிந்த அளவு கர்த்தருக்காய் வாழ்ந்தேன், செயல்பட்டேன், கர்த்தரோடு ஓடினேன். இப்போ பலன் அற்று போனது, எனக்கு செபிக்க முடியல, துதிக்க முடியல, தேவனை புகழ முடியவில்லை. நான் விரும்புகிறதை போல நியாயமாய் நீதியாய் குற்றமற்றவனாய் இருக்க முடியவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாய் உங்களை குற்றமற்றவர்களாய் மாற்ற உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய சமுதாய வாழ்க்கை, உங்களுடைய இனஜன பந்துக்கள் அமைன் நடுவில் கர்த்தர் உங்களை குற்றமற்றவர்களாய் மாற்ற அவர் விரும்புகிறார். ஆவியானவர் உங்களோடு தான் பேசுகிறார், உங்களோடு தான் அவர் இடைபடுகிறார். உங்கள் இருதயத்தை தேற்ற மறுபடியும் அவருடைய மாசற்ற இரத்தத்தினால் உங்களை சுத்திகரிக்க அவர் விரும்புகிறார். பிலிப்பியர் 3:6 வாசிக்கும் போது, பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். யார்? பவுல் அப்போஸ்தலர். அவரை குறித்து இவ்வண்ணமாய் வேதம் சொல்லுகிறது, பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் சபையை துன்பப்படுத்தினார். எந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம்? நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி. அவர் தியானித்த, சிந்தித்த, படித்த, கேட்ட நியாயப்பிரமாணத்தின்படி அவர் குற்றம் சாட்டப்படாதவனாயிருந்தார். நிச்சயமாய் உலகத்தில் இதுபோல பாரம்பரியத்தை, ஆச்சாரத்தை பின்பற்றுகிற பவுலைப் போல, அவன் சவுலைப் போல அநேக சகோதரிகளை பார்க்க முடியும். அவர்கள் அறிந்த உபதேசத்திலே, அவர்கள் படித்த நியாயப்பிரமாணத்திலே, பாரம்பரியத்திலே, பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் இன்றைக்கும் அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய், குற்றமற்றவர்களாக அவர்கள் இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய மாசற்ற இரத்தத்தினால், விலையேறப்பட்ட இரத்தத்தினால்
மீட்டெடுக்கப்பட்ட நாம் அவன் யௌவனமாய் இருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்காய், ஒன்று அலசி ஆராய்வதற்காய் இந்த வேத வார்த்தை நமக்கு வருகிறது. அவர் பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் சபையை துன்பப்படுத்தினார். இன்றைக்கும் பக்தியையும் மெய்யான பரிசுத்தத்தையும் பெற்ற நாம் தேவ சபைக்கு ஆணிக்கல்லாக, நாம் இன்றைக்கு அவன் நிலைக்கல்லாக, நாம் இன்றைக்கு சபையை உறுதிப்படுத்துகிறவர்களாய், சபையை பலப்படுத்துகிறவர்களாய், இன்றைக்கு தேவ நாமத்தை உயர்த்தி காட்டுகிறவர்களாய், தேசத்தின் நடுவே குடும்பத்தின் நடுவே நம்முடைய பக்தியை கண்டு அநேகர் தேவனை அறியவும் தேவனுடைய நீதியினிடமாய் வரவும் அவன் ஏதுவாய் இருக்கிறதானால், நிச்சயமாய் இதுவே ஒரு மகிமையான காரியம், இதுவே ஒரு மகிமையான சாட்சி. இந்த சாட்சியின் நிமித்தம், இந்த வார்த்தைகளின் நிமித்தம் நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், நிச்சயமாய் இவர்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அவர் தேவனை அறிந்த பிற்பாடு அவன் ஸ்தோத்திர பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை மாறினது நமக்கு நன்றாய் தெரியும். தேவனை முழுவதும் அறிவதற்கு முன்பதாய் அவர் அறிந்த அறிவில் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராய் இருந்தார், எவ்வளவு குற்றம் சாட்டப்படாதவராய் இருந்தார். நம்மையும் கர்த்தர் இது போல அவர் மாற்ற விரும்புகிறார். மாற்ற விரும்புகிற மாசத்தை தேவக்கரங்களிலே கொடுப்போமா? கடைசியாய் 2 கொரிந்தியர் 6:3, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலையும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு யாதொன்றிலையும் ஊழியத்தின் நிமித்தம் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் எங்களை நாங்கள் மற்றவர்களுக்கு முன்பாய் தேவ ஊழியக்காரர்களாக விளங்க பண்ணுகிறோம். நிச்சயமாய் ஊழியத்தை செய்கிற என் அன்பான ஊழியர்களே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவரை கனம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரோனைப் போல அழைக்கப்பட்டால் ஊழிய இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் வர முடியாது. அப்படியானால் அவன் ஊழிய செய்கிற அன்பு ஊழியர்கள் வெள்ளை சற்று போட்டு போனால் அவன் செளி அவன் தெறிக்கும் போது அவன் வஸ்திர வெள்ளை வஸ்திரம் அது கலர் மாறுகிறதை போல கள்ளர் தரித்திருக்கிறவர்கள் அவன் அவர்களுக்குள் இருக்கிற குற்றத்தை பார்க்க மாட்டார்கள். வெள்ளை வஸ்திரத்தை தரித்திருக்கிறவர்களுக்குள் இருக்கிற குறைகளை தான் பார்ப்பார்கள். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், ஆனாலும் நாங்கள் எல்லா இடத்திலும் இதுபோல ஆண்டவர் என்னையும் உங்களையும் அவ்வண்ணமாய் காத்து கொள்ள தேவன் கிருபை அருளுவாராக. கர்த்தருடைய நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க, அவர் கர்த்தருடைய நாள் என்பது ஒரு சாதாரண நாள் அல்ல, அது மகிமையான நாள். அந்த நாளில் நாம் தப்பிக்கொண்டால் நிச்சயமாய் அந்த தேவனாகிய கர்த்தருடைய அவன் நியாயாதிபதியாய் அவர் வரும்போது நாம் தப்பிக்கொள்வோமானால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அதுபோல மேன்மை மகிமை ஒன்றுமில்லை. இந்த மகிமையான மேன்மையான வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவப்பிள்ளை, இதற்காய் காத்திருக்கிற ஜனமே, ஒன்று தாழ்த்தி கொடுப்போமா? எங்களை அளவில்லாமல் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் நல்ல தேவனே, கர்த்தருடைய நாளிலே குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னீரே. எவ்விதத்திலே நாங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும், குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசின நல்ல தயவுக்காய் ஸ்தோத்திரம். குற்றமற்ற உம்முடைய மாசற்ற இரத்தத்தினால் நாங்கள் எப்பொழுதும் குற்றமற்றவர்களாய் ஜீவிக்க, மாசற்றவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை அருளுவீராக. தீங்குகள், தீமைகள், நாசம், மோசங்கள், ஆபத்து, அனர்த்தங்கள் வராமல் காத்து கொள்ளும் கிருபையும் சமாதானமும் கூட இருக்கட்டும். தேவ நாமம் நீதி உயரட்டும். மகிமை தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.